ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டிக்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வெண்டைக்காயோட கொலகொலப்பே இல்லாத மாதிரி நம்ம பண்ணிடலாம். அது முதல்ல வெண்டைக்காய நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சடி பண்ணணும். வாங்க, இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி வெண்டைக்காயை எடுத்து கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கட் பண்ணாமல் நுனியில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நைஸாக கட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும், விலகி விலகி போகாமல். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உள்ளே ஏதாவது பூச்சி இருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதை வந்து நைஸாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக வதங்கும். கடைசியில் கட் பண்ணாமல் வச்சுருந்தா தான் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் வலுக்கி வலுக்கி ஓடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காயுமே நறுக்கி வச்சுருக்கலாம். இப்போ வெண்டைக்காயெல்லாம் நறுக்கியாச்சு. இது கூடவே காரத்துக்கு வந்து 4-5 மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம், அதனால் காரத்துக்கு ஏற்றமே மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்டைக்காயை வதக்கிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு எந்த தாளிப்புமே சேர்க்க தேவையில்லை. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் பச்சை மிளகாயும் மட்டும் போட்டு நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிடலாம். இது வதக்க வதக்க வெண்டைக்காயில் உள்ள வலுவழுப்பு தன்மை, அந்த பிசுப்பிசுப்புலாம் அப்படியே கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். அப்படியே இன்னும் கண்டினியூஸாக வதக்க வதக்க வெண்டைக்காயில் உள்ள வலுவழுப்புலாம் ஃபுல்லாக போய் அப்படியே வெண்டைக்காய் சுருங்கி கலர் மாற ஆரம்பிச்சிடும். இது வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். லேசான கடாயை எடுத்திங்கன்னா கடாயெல்லாம் கரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி அடிகனமான கடாயை எடுத்துகிட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், உதிரி உதிரியாக விழுகுது. வெண்டைக்காயில் எந்த வளவளப்புமே இல்லை. கலரும் நல்லா மாறி அப்படியே வெண்டைக்காயோட குவான்டிட்டி அப்படியே சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்காக 1 டீஸ்பூன் கடுகும், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும், 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நைஸாக நறுக்கினா சின்ன வெங்காயம் 6-7 சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன் வறுவலா இல்லைனா வந்து கடிப்படும் போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கலை, அதனால் இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். அதனால் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வதங்கின வெண்டைக்காங்கிறதுனால திருப்பி வதக்கணும்னு தேவையில்லை, சும்மா 1 தடவை கிளறினா மட்டும் போதும். இப்போ இதில் நான் வந்து 1/4 கப் தோரம்பருப்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி மலர்ற அளவுக்கு அவிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப கொலையாக அவிச்சிட வேண்டாம். இந்த மாதிரி பருப்பு மலர்ற மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் பருப்பை ரொம்ப கொஞ்சம் வேகாமல் 1 விசிலில் எடுத்துட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காயை செய்கிறதே குக்கரில் செஞ்சு 1 விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி எடுத்திங்கன்னா சட்டியிலே செஞ்சிடலாம். இதுக்கு புளி ஊற்றணும். புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த லெமன் சைஸ் புளியை 1 கிளாஸ் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு 1 மூடி போட்டு 1-5 நிமிஷம் நல்லா இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போய் பருப்பும் வெண்டைக்காயும் சேர்கிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இது நல்லா சேர்ந்து வந்துருச்சு. உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் புளி சேர்க்கும் போதே கொஞ்சமாக சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரத்துக்கு சரியாக இருக்கும். இதில் தக்காளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்படி சேர்ந்த மாதிரி வந்துடணும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி தயாராகிடுச்சு. இது சாதத்தோட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.